கர்நாடக சட்டப்பேரவையில் வாஸ்து சரியில்லை என கூறி மூடி வைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட்டது. கர்நாடக சட்டப்பேரவையில் இயங்கி வரும் விதான சௌதா கட்டிடத்தில் உள்ள மேற்குப்புற வாசல் வாஸ்து சரியில்லை என கூறி கடந்த 1998 மூடப்பட்டது. பின்னர் 2013 சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது இந்த வாசல் கதவு திறக்கப்பட்டு பின்னர் அடுத்த முதலமைச்சராக பாஜகவினர் பதவியேற்றதும் மீண்டும் மூடப்பட்டது. இந்த நிலையில் சனிக்கிழமை சட்டப்பேரவைக்கு சென்ற முதலமைச்சர் சித்தராமையா மேற்குப்புற வாசல் கதவை திறக்க உத்தரவிட்டார். பின்னர் அதன் வழியே தனது அறைக்கு சென்றார்.